hi kutis how are you i'm is talking. today we are going to take a 6th standard social online class are you ready first lesson take page number 118 today we are going to see sources of history already we discussed in oral Sources of history. We are going to discuss archaeological sources. Archaeological sources we are having four types artifacts, inscription, coins, and monuments. Once again, artifacts, coins, inscription, monuments. Here, from artifacts, first one is. போர்டரிஸ் செகண்ட் ஒன் டாய்ஸ் தேர்ட் ஒன் டூல்ஸ் ஃபோர்த் ஒன் ஆர்னமெண்ட்ஸ் த ஃபோர் திங்ஸ் வி ஹவ் ஃபவுண்ட் ஃப்ரம் கிரவுண்ட் த்ரூ ஆர்காலஜிக்கல் சோர்ஸ் எஸ்கவேட் ஃபர்ஸ்ட் ஒன் போட்ரி பானைகள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களோடத அப்புறம் டாய்ஸு அவங்க உபயோகப்படுத்தின பொம்மைகள்லேருந்து டூல்ஸு அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு ஆயுதங்கள்லேருந்து அடுத்தது அவங்க அணிந்திருந்த ஆபரணங்கள்லேருந்து நகைகள்லேருந்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் காயின்ஸு காயின்ஸில் நிறையா வந்து அவங்களோட கோல்டு சில்வர் காப்பர் அந்த மாதிரி காயின்ஸ் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எந்த விதமான மெட்டல்னு பார்த்திங்கன்னா அதை வச்சு அவங்களுடைய ரேஞ்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு காயின்ஸில் கிங்கோடைய நேம் இருக்கும் இல்லைன்னா அவருடைய சிம்பிள் இருக்கும் அப்புறம் இயர் இருக்கலாம் இந்த மாதிரி இது மூலிமா நம்ம அந்த காயின்லேருந்து நம்ம அந்த இதை டிரைவ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்யுமெண்ட்ஸ் மான்யுமெண்ட்ஸ்னால் பில்டிங் சொல்லலாம் ஸோ வி ஆர் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் டைப்ஸ் பேலஸஸ் பேலஸஸ்னா அரண்மனைன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் திருமலை நாயக்கு மஹால் இது ஃப்ரம் திருமலை நாயக் மஹால் மதுரையில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டு கோட்டைகள் சொல்லலாம் வேலூர் வேலூர் வேலூரில் ஃபோர்ட் இருக்கு ஒன்று அந்த கோட்டை அடுத்து டெம்பிள்ஸ் டெம்பிள்ஸ் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள் அடுத்து ஸ்தூபா சாஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்தூபா அசோகரால் பில்ட் பண்ணப்பட்ட கட்டப்பட்ட இந்த சாஞ்சி ஸ்தூபா மானஸ்ட்ரி அப்படின்னா தபாங்கு இது வந்து புத்தர்களுடைய மதத்தை வந்து ப்ரீச் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள்னு சொல்லலாம் அதுக்கு மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்ஸ் அகேன் மான்யுமெண்ட்ஸ்னால் பேலஸஸ் எந்த பேலஸ்லாம் இருந்தாலும் சரி இதில் திரு திருமலை நாயக் மகாலில் இருக்கக்கூடிய கல்களில் தூண்களில் அதில் என்ன பண்ணியிருக்காங்க பதிவு செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் இந்த மாதிரி வேலை அதுக்கப்புறம் அந்த கற்களில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ்லேருந்து நம்ம அதை கண்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஃபோர்ட்டு கோட்டைகள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி நாம் ஆர்கியாலஜிக்கல் ஷோர்ஸை கண்டுபிடிக்கலாம் டெம்பிள்ஸ் கோயில்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா அது வருடக்கணக்கு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடிய கோயில் அது அதுலேருந்து பார்க்கும்போது எந்த ராஜா வாழ்ந்தாரு எப்படி அவங்க இதெல்லாம் கட்டினாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் சாஞ்சி ஸ்தூபா வந்து அசோகாவில் கட்டப்பட்டது சாரநாத்தில் இருக்குது அந்த ஸ்தூபா வந்து இந்த ஸ்தூபால அந்த புத் புத்தருடைய கதைகள் எல்லாம் வந்து சித்திரங்களாகவும் வரி வடிவமாகவும் எழுதியிருக்காங்க பாலி மொழியில் எழுதியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நாம பார்க்கலாம் அடுத்து மானஸ்ரீல புதருடைய கருத்துக்களை நிறைய அவருடைய பிக்சர்ஸோட வச்சிருக்காங்க இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராக் எடிக்ஸ் ராக் எடிக்ஸ்னா பாறைகள்ல என்ன பண்ணிருக்காங்க பதிவு செஞ்சிருக்கக்கூடிய வலு எழுத்துக்கள்னு சொல்லலாம் இது வந்து கல் பாறைகளில் வந்து அப்படியே வெட்டி செதுக்கி வச்சிருப்பாங்க அடுத்து டெம்பிள்ஸ் வால்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது கோயில்களில் இருக்கக்கூடிய சுவற்றில் இந்த மாதிரி கல் கற்க இது வந்து கல்வெட்டு பண்ணியிருப்பாங்க அடுத்து மெட்டல் பில்லர் மெட்டல் பில்லர் உலோகத்தாலான பில்லர் டெல்லியில் கூட குதுப்பினார்னு ஒரு பில்லர் இருக்குது அதில் கூட என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த ராஜா தன்னுடைய சிறப்புகளை எழுதியிருக்காரு ஸோ அந்த மாதிரி மெட்டல் பில்லரில் சொல்லுவாங்க அடுத்து காப்பர் பிளேட்ஸு செப்பு பட்டத்துலையும் பட்டயங்கள்லையும் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஆர்கியாலஜஸ் சோர்ஸாக வருது அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நினைவுக்கு கொண்டு வருது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் லிட்ரரி சோர்ஸஸ் அதாவது வந்து இலக்கிய சம்மந்தமான சோர்ஸஸ் பார்க்கலாம் இது வந்து என்னென்னா லிட்ரரி சோர்சஸ் பார்த்திங்கன்னா epic அண்டு poems ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா epic அண்டு போயம்ஸ் வருது அடுத்தது அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் traveler ஃபாரின் ட்ராவலர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எழுத்து வடிவங்கள் அது வந்து அவங்க என்ன மாதிரிலாம் எந்த இடத்துல பா வந்தாங்க எந்த ராஜாவை பார்த்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற அந்த கதைகள்லாம் அதில் வரும் அடுத்து ஒர்க்ஸ் பை Indian ஆத்தர் நம்மளுடைய Indian authors நம்மளுடைய இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் அவங்களுடைய ரைட்டிங்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக் சாங்ஸு அண்டு பேலட்ஸு இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குதுங்க இல்லையா அதுலேருந்து நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு நம்மளுக்கு லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்பிக்ஸ் அண்டு போயம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் லிட்ரரி சோர்சஸில் எப்பிக் அண்டு போயம் பார்த்தீங்கன்னா ஆர் வி ஆர் ஹேவிங் டூ டைப் ஆஃப் எப்பிக் ஒன்று பார்த்தீங்கன்னா ராமாயணம் அனதர் ஒன் இஸ் மகாபாரதம் யூனோ வெரிவல் ராமாயணம் ராமாயணம் மகாபார கதைகள் தெரியும் ராமாயணம் மீன்ஸ் அதில் ராமருடைய கதையை வந்து சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய இந்தியனுடைய எப்பிக்குன்னு சொல்லலாம் இது வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அதாவது மத சம்மந்தமான நம்மளுடைய லிட்ரேச்சர் சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா டிவோஷ்னல் லிட்ரேச்சர் டிவோஷ்னல் லிட்ரேச்சர் பாடுற மாதிரி கடவுள்களை வந்து பாடக்கூடிய ஸ்டைலில் இருக்கக்கூடிய டிவோஷனல் லிட்ரேச்சர் சொல்லலாம் அதில் முக்கியமாக வரக்கூடியது ஒரு மூணு பா புத்தகங்களை சொல்கிறாங்க ஒன்று தேவாரம் நெக்ஸ்ட் ஒன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அடுத்தது திருவாசகம் இது மூணுன்னு இந்த டிவோஷனல் லிட்ரேச்சரில் வருது தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அடுத்தது திருவாசகம் ஓகே ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரியில் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டூ டைப்பு ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் செகண்ட் ஒன் இஸ் லிட்ரரி சோர்ஸ் டியர் ஸ்டூடெண்ட் யூ பிளீஸ் ரைட்டு திஸ் சார்ட்டை இன் ஒன் பேப்பர் அண்டு சென்ட் மீ அஸ் ஹோம் ஒர்க் ஓகே இந்த பேஜை ஒரு சார்ட்டில் எழுதி ட்ரா பண்ண வேண்டாம் ரைட் ஓன்லி எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன் பாய் பாய் டேக் கேர்